வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்கலான்னா, ஒரு ப்ரான் மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரான் மசாலா செய்கிறதுக்கு வந்து ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவையில்லை. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, குழம்பு, மிளகாத்தூள், இவ்வளோ தான் தேவை, வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, அடுத்து வந்து நட்சத்திர சோம்பு, இதெல்லாத்தையும் நல்லா போட்டு பொரிய விட்டுட்டு சோம்பு வந்து நல்லா நச்சு சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம், ரெண்டு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் அரைச்சி சேர்த்துக்கலாம். நான் வந்து ப்ரான் மசாலா லைட்டாக ட்ரையாக இருக்க மாதிரி வேண்டுக்கிறதுனால நான் எல்லாத்தையும் வதக்கி விட்டு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கணக்கு பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப காரமாக வேணும்னா அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் வந்து இது மட்டும்தான் சேர்த்துருக்கேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ப்ரான் சேர்த்து ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, ஏன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். ஸோ ப்ரான் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 5 நிமிஷத்துலேயே வெந்துடும். ஸோ அந்த 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் இறக்கிடுங்க. இவ்வளோ தான் ப்ரான் மசாலா, சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட் டைம் நான் குழம்பு மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறேன். இது வரைக்கும் என் வீடியோஸில் வந்து குழம்பு மிளகாத்தூளே போட்டிருக்க மாட்டேன். ஸோ ஃபஸ்ட் டைம் இது ஆச்சியில் வாங்கி யூஸ் பண்ணேன். வீட்டில் இனிமேட்டு வந்து ஃபுல்லாக அரைச்சி ஒரு பாக்ஸில் வைக்கலான்னு ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ நல்லா இருந்துச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இது ஒரு பேச்சுலர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ரொம்பவும் இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது. கரெக்டான உப்பு போட்டு நம்ம ப்ரான் மசாலா இறக்கிடலாம். அப்புறம் இன்னும் ஒரு ஒன்று, என் ஃப்ரெண்டு வந்து சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கா, அவளுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு அவளும் ஒரு காரணம். ஏன்னா அவள் வந்து சொன்னான், இந்த மாதிரி நான் சேனல் ஆரம்பிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன்டி அப்படின்னா. நான் வந்து அதை வந்து டக்குன்னு பிடிச்சிட்டு நான் வந்து அந்த கொரோனா டைத்தில் நான் வந்து எடுத்து பண்ணிட்டு. ஸோ வந்து அவள் இப்போ தான் பண்ணுறாள். ஸோ அவளுக்கும் ப்ளஸ் பண்ணி அவளையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னையும் சப்போர்ட் பண்ண வரைக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இனிமேட்டு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். இவ்வளோ நாள் வந்து விட்டு விட்டு தான் போட்டிருப்பேன். இனிமேட்டு வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். பாப்பாவும் ஒரு வயசு தொட போகிறாங்க. ஸோ அதனால் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன். அதனால் இனிமேட்டு கொஞ்சம் கண்டினியூஸாக வீடியோ போட்டுருவேன். அவளுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இன்ஸ்டாகிராம்லேயும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் இன்ன வரைக்கும் கொடுத்ததில்லை. ஸோ இனிமேட்டு வீடியோஸில் கொடுக்குறேன். இனிமேட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ரான் மசாலா வந்து சீக்கிரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நீங்களும் செய்வீங்க. செஞ்சுருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, செய்யலை அப்படின்னம்னா ஃபாலோ இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ப்ரான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ப்ரான் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து சுருங்கலை பார்த்தீங்களா, அந்த சுருங்காமல் அப்படியே இருக்கும். கடைசியாக வந்து பெப்பர் தூவி இறக்குங்க. சிக்கன் மாதிரியே தான், கடைசியாக பெப்பர் தூவி இறக்கிட வேண்டிதான். நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டில் வந்து மல்லித்தலை தூவி இறக்க வேண்டிதான். இவ்வளோதான் ப்ரான் மசாலா. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.